உங்களுக்கு போய் டீட்டெயிலா சொல்லி இருப்பாங்க, இந்த வாரம் கம்மியா மறந்துடாதீங்க, நான் சொல்றது கம்மியா மறந்துடுங்க, வேற எல்லா வாரத்தும் வாங்க. ஏன்னா சில பேருக்கு இந்த கம்மியை வாரம்னா அவங்களுக்கு பெருசாகும், மற்ற வாரம் என்னாச்சு அது கனசு. எனக்கு ஒவ்வொரு நாளும் கம்மியும் தான், ஒவ்வொரு முறை சாப்பிடும் போது நான் யோசிச்சு பார்ப்பேன், எனக்காக எவ்வளவு தேவை திருக்கப்பட்டிருக்கிறார். என் சாப்பு நோயெல்லாம் அவர் சுமந்தாரே. ஒவ்வொரு முறை நான் பிக்கும் போது, ஒவ்வொரு முறை நான் குடிக்கும் போது அப்படி யோசிச்சு பார்ப்பேன், எவ்வளவு தேவை எனக்காக பாடுபட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கம்மி, ஒவ்வொரு சாப்பாடு கம்மி தான் இருக்கீங்களா? சில நேரம் மறந்து தன் ஆவி மிகுந்த வைராக்கியம், ஆவியில ஒரு வைராக்கியம்
மத்தியில பதினெட்டாம் வசனம், அப்பொழுது எபிக்குப்பரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார். சிலர் இந்த மாயாடி, இந்த மாயாடி என்ன பேசுகிறது, இந்த மாயாடி என்ன பேசுற போகிறார் என்றால், சிலர் இவனை அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்பது என்றார். அவன் இயேசுவை விரித்தெழுதலையும் அவன் பிரசங்கித்தபடினாலே அப்படி நம்ம இயேசுபதி சொல்றோம். இயேசுபதி தெரியல உங்களுக்கு, அதுக்கு அடுத்த ரெண்டு வசனங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு வச்சவங்களுக்கு இயேசு தெரியல பாருங்க. அவர்கள் அவனை மார்ஸ் மேடையில் அழைத்துக் கொண்டு ஒரு மேடையை கட்டி வச்சிருக்கிறார்கள். அந்த மேடையில் நின்று பேசுறது, தத்துவங்கள் பேசுறது, மார்ஸ் மேடையில் கொண்டு போய் நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னது என்று நாங்கள் அறியலாம். இது அவர் புதுசா இருக்குது, இயேசு பத்தி சொல்றது புதுசா இருக்குது. எல்லாமே படிச்சாங்க, இயேசு பத்தி தெரியல. இருபதாம் நூதனமான காரியங்களை எங்கள் காதல் கேட்கப்படுகிறாய், அவைகளின் கருத்து இன்னது என்று அறிய மனதாக இருக்கும். நூதனமான காரியமாக புரியாத காரியமாக கொஞ்சம் எடுத்து சொல்றேன் சொல்றான். இருபத்தி ஒன்று, அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதும் கேட்கிறதிலுமே உடைய வேறு ஒன்றிலும் பொழுது போகிறது பேச்சு. இதுதான் பேச்சு, வேற எதுவுமே கிடையாது. பாருங்க, விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர் என்று நம்புகிறேன். விக்கிரகத்தை பார்த்த உடனே இவனுக்கு வைராக்கியம் வந்தது. அந்த வைராக்கியம் கோபமா போல அந்த ஜனங்களுடைய உண்மை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டார். அந்த உண்மை நிலைமை என்ன தெரியுமா, எல்லாத்தையும் கடமையாக்கி வச்சிருக்கிறாங்களே, எல்லா இடத்துல விக்கிரகம் ஆக்கி வச்சிருக்கிறாங்களே. அவங்க பார்க்கும் போது அவளுக்கு உள்ள ஒரு அவங்க எந்த நிலைமை இருக்கிறாங்க புரிந்து கொள்றாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தேவை. சில நேரத்தில் நம்ம கான்டெக்ஸ்ட் தெரியாமல் சில நேரத்தில் பேச ஆரம்பிச்சு, சில நேரத்தில் புரிஞ்சுக்காம பேச ஆரம்பிச்சு, ஏன் அப்படி இருக்கிறாங்க, எதனால அப்படி செய்யறாங்க, அதெல்லாம் தெரியாமே நம்ம சில நேரத்தில் ஞானம் இருக்கிறோம். ஆனால் பவுல் பாருங்க, இருக்கிற ஞானம் பாருங்க, பவுல் இருந்த தேவர் உதவி பாருங்க, அவனுக்கு கடிந்து கொள்ளலாம். வைராக்கியமா பேசுறாரு, ஆனால் கடிந்து கொள்ள சொல்றாரு. உங்களை பார்க்கும் போது நீங்கள் மிகுந்த கடவுள் பக்தி உள்ளவங்க, தெய்வ பயம் இருக்குது. அவரை தேடுகிறவர்கள் தேவைன்னு சொல்லுவார். அவரை தேடுகிறவர்கள் உள்ள ஒரு மாசமா இருக்கு.
என்ன மாத்திருக்கு மனம் என்ன மாத்திருக்கு மனம் திரும்பவும் என்ன
போக சொல்லிட்டு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பண்ணி குறிப்பாட்டா நடுவு வீட்டில் எடுத்து வந்து எது நடுவு வீட்டில் எடுத்து வந்து பண்ணி குறிப்பாட்டு நடுவு வீட்டில் எடுத்து வந்து திரும்பவும் அதுலேயே தான் கோயில் வருவாங்க. அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இவ்வளோ சொல்லாமல் புரிய மாதம் இதை மாதிரி தான் செய்யும் சடங்க சேரல செய்து எதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த டிசம்பர் மாதத்தில் சில பேர் இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, தங்க கொண்டு போய் எல்லாமே பரிசுத்தமாக திரும்ப வந்து அதே தொடருவாங்க. இதை மாட்டிக்கலாம் இருப்பாங்க. ஒருத்தரை பார்த்து நம்ம மாட்டின்னு எதுவும் செய்யக்கூடாது, தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, சிகரெட்லாம் அடிக்கக்கூடாது, தனியாக அடிக்கக்கூடாது. ஒருத்தரை பார்த்து மாட்டிக்கவே சிகரெட் குடிப்பாரு நைட்டு பார்த்து அப்படின் தொங்குதுறாங்க. தொங்குது உள்ள போட்டுதான் இருக்க, ஆனாலும் பண்ற முடியாது, அது முடியாது. அடங்கி வச்சிருந்தவனா உதவி செய்ய, ஆனா முடிஞ்ச பிறகு வரும்போதே மாட்டி குட்டிட்டு வருவாங்க. வரும்போதே மாட்டி வச்சிருப்பான், ஏன்னா முடியாது. கிறிஸ்து இல்லாமல் பரிசுத்தமா வாழ முடியாது. அவரால் எதை செஞ்சாலும் சதைப்படுற அர்த்தம் உண்டு, எதை செஞ்சாலும் கிறிஸ்தவ
supremacy, authority. இதை விட்டுட்டு போய் எதையும் நம்புறீங்களா? அது விசுவாசம் சாதாரண அர்த்தம், அது தேவனுடைய வார்த்தை விரோதமான அர்த்தம். இதுதான் நமக்கு மூல காரணம், இதுதான் நமக்கு ஆதாரம். இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தம் ரெண்டாவது நாலாவது ஒரு போட்டது, அது சபையில கூட இருக்கும், நாமளா கூட இருக்கலாம், நாமளா கூட இருக்கும். அது என்ன போட்டோம்னா, கடவுள் யாருன்னு தெரியும், அவங்க என்ன செலுத்தணும் தெரியும், அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியும், ஆனால் அதை செய்யாது. அது ஒரு அது நாம நாளைக்கு நாமளாக பார்த்து வாய்ப்பு. அதனாலதான் நிலைத்திருந்த வார்த்தை தேவை அறிந்தவர்கள் செய்கின்றவர்கள். அவர்களால் மாத்திரம்தான் தொடர முடியாது, அவர்களால் மாத்திரம்தான் கர்த்தரை தேட முடியும். இந்த தேவை அறிந்தவர்கள், கர்த்தர் எவ்வளவு தேவைன்றது அறிந்தவர்கள் தான். சரிங்க, எப்படி நம்ப முடியுது? நம்மளால நம்புறாங்க, அவ்வளவு கூட தரமா, அவ்வளவு விசா
சந்தோஷமா இருக்கு. லேட்டா வந்தீங்கன்னா அல்வா வாங்கிடுவாங்க, லேட்டா வந்தா